ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த வாரம் 30/4/2019 செவ்வாய்க்கிழமையிலேருந்து 3/4/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள், முக்கியமான விஷயங்கள், குளோபல் மார்க்கெட் ரிசல்ட்ஸ், முக்கியமான மேக்ரோ டேட்டா, ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள், பிவோட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இந்த தகவல் இந்த வார ட்ரேடிங்க்கு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் மார்க்கெட், அதுவும் முக்கியமாக நிஃப்டி 50, பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருந்ததை நம்ம கவனித்தோம். ஸோ இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், 3 ட்ரேடிங் நாள் தான், திங்கள் புதன், இந்த 2 விடுமுறை. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு என்எஸ்சி சைட்டில் ஸோ இந்த வாரத்தில் என்எஸ்சி ஹாலிடேஸில் என்னென்ன லீவ் அப்படின்னு பார்த்தோன்னா, 29 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வந்து மும்பையில் நடக்கிறதுனால 29 விடுமுறை. 1 May 2019 வெனஸ்டே, புதன்கிழமை, மகாராஷ்டிரா டே ப்ளஸ் மே டே, இந்த 2 இந்திய பங்குச்சந்தை விடுமுறை. ஸோ இந்த 2 விடுமுறை இருக்கிறதுனால செவ்வாய், வியாழன், வெளி, 3 தான் இந்த வாரம் ட்ரேடிங் இருக்குது. இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான பொசிஷன்ஸ் கேரி பண்ணுறது அதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 11,564 அப்படிங்கிற எல்லையிலேயே வார இறுதியில் வாராந்திர ரீதியாக பெரிய மாறுதல்கள் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்காது. அமெரிக்க வட்டி விகித முடிவுகள் வரும் வாரத்தில் வெளிவர இருக்கும் கம்பெனிகளின் காலாண்டு முடிவுகள் போன்றவை நிஃப்டியின் போக்கை நிர்ணயிப்பாதான் இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். 11,840 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 11,560 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த தகவல். கடந்த வாரத்தில் இந்திய பங்குச்சந்தை சற்று சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது சந்தைகள் புதிய உச்சத்தை தொட்டு நம்பிக்கையை ஏற்படுத்தினாலும் சந்தையில் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி அமையும் வரை இந்த ஏற்ற இறக்கம் தொடரவே செய்யும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட நமக்கு கொடுக்குற சஜஷன். 4 நிதிநிலை முடிவுகள் வெளிவர தொடங்கியிருக்கு. பல பெரிய நிறுவனங்கள் சிறப்பான நிதிநிலை முடிவுகளை கொடுத்துருக்கு. இதுவும் சந்தையின் ஏற்றத்திற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. எஃப்என்டோவோட முதிர்வு தினத்தில் இண்டெக்ஸ் ரோல் ஓவர் 81% இருந்தது. இது கடந்த 2016 பிறகு அதிகமாகும். இதையே சேர்த்தால் தொடர்ந்து 2 ரோல் ஓவர் செலவு மிகவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்திய பங்குச்சந்தையில் லாங் இண்டெக்ஸ் பொசிஷன் அதிகமாக இருக்குது. அப்புறம் அந்நிய நிதி நிறுவனங்கள் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்கள் மற்றும் ஆப்ஷன்களை அதிக லாங் பொசிஷன்களை கொண்டிருக்குது. தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து எஃப்ஐக்கு லாங் பொசிஷன்களை உருவாக்க கொண்டிருக்குது. இதெல்லாமே ஒரு கேள்வி இருக்குது. இது நம்ம விட வெளிநாட்டவர் நம் சந்தை மீது அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா 11,550 அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இதை வந்து பல முறை முயற்சி செஞ்சு கடந்த வெள்ளிக்கிழமை அணைக்கு 11,754 அப்படிங்கிற லெவலில் உயர்ந்திருக்கு. 11,550 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸாக லாங் பொசிஷனுக்கு தொடர்ந்து வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பேங்க் நிஃப்டியோட வலிமையானது சப்போர்ட் வந்து 29,000 இருக்குது. இந்த இரு சப்போர்ட் நிலையும் மே மாதம் முழுக்க வர்த்தகர்கள் நிலவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பல ஐடி நிறுவன பங்குகளின் விலை பிரேக் அவுட்டாக வர்த்தகமாகியிருக்கு. பேங்க் நிஃப்டி சார்ட்டில் அதாவது நமக்கு வந்து ஒரு ஹேமர் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் வரும் வாரத்தில் பேங்க் நிஃப்டி ஏற்றத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் குறைவான வர்த்தக தினம். ஸோ இதனால் வர்த்தகத்தில் முதல் வர்த்தக தினத்தில் சந்தையில் ஒரு மந்தநிலை வரக்கூடும். எனவே ஒட்டுமொத்த சந்தையை கவனித்து வர்த்தகம் செய்வது நல்லது. தனிப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளின் விலைப்போக்கினை கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியம். சந்தை வந்து ஒரு புல்லிஷான போக்கில் இருக்குது. இடையில் நல்ல நிறுவன பங்குகளின் இறங்கினால் அதில் முதலீட்டு செஞ்சு நல்லதொரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நம்ம ஜென்ரலாக அடுத்தடுத்து கவனிக்க வேண்டியது, இந்த வாரம் 149 கம்பெனியோட குவார்டர் ரிசல்ட் வருது. ஸோ April 28 May 4 வரைக்கும் இந்த வாரம் 149 கம்பெனி. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது டிவிஎஸ் மோட்டார், டாடா கெமிக்கல்ஸ், டாடா பவர், கோடாக், மகேந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அஜந்தா ஃபார்மா, அம்புஜா சிமெண்ட்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், ரேமண்ட், பந்தன் பேங்க், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த நிறுவனங்களோட Q4 ரிசல்ட் வருது. அதில் கோடாக் மகேந்திராவோட
Q4 ரிசல்ட்டை பற்றி சந்தையோட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் 30ஆம் தேதி கோட்டாக் மகேந்திராவோட Q4 4th quarter ஏர்னிங் ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ மோத்திலால் ஓஷ்வல் நிறுவனம் சொல்லியிருக்கிறது, இந்த பேங்கோட ரிப்போர்ட் 7.5% வந்து ஹைக் ஆகலாம், ப்ராஃபிட் வந்து 1388 crore அதிகமாகலான்னு எதிர்பார்க்குறாங்க. நெட் இன்ட்ரெஸ்டோட இன்கமும் 6.4% ஜம்ப் ஆகலாம், 3126 crore மேலே இருக்கலாம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, அசட் குவாலிட்டி டு ரிமைன் ஸ்டேபிள் வித் GNPA அட் 2.1% அண்ட் NNPA 0.7%. ஸோ இதெல்லாமே வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்கோட Q4 ரிசல்ட் பார்த்தன எக்ஸ்பெக்டேஷன். ஆட்டோ சேல்ஸ், ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தோட முடிவான ஆட்டோ சேல்ஸ் ரிப்போர்ட்டை நமக்கு April 1st, 2nd கொடுப்பாங்க, அதோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ ஆட்டோ கம்பெனி வந்து டிக்ளேர் பண்ண போகிறாங்க, மேஜர் ஆட்டோ கம்பெனிஸ் வில் ரிமைன் இன் ஃபோக்கஸ் ஆட்டோ சேல் ஃபார் த லாஸ்ட் 2 to 3 months ஹவ் பின் சப்டியூட். இது வந்து கவனிக்க வேண்டியது. மேக்ரோ டேட்டாவில் April 30ஆம் தேதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மானிட்டரி அண்ட் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிவ்யூவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபெடரல் ஃபிஸ்கல் டிஃபிகல்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் இயர் ஆன் இயருக்கு கொடுக்கறது மேக்ரோ டேட்டாவில் கவனிக்கணும். May 2nd நிக்கி மார்க்கெட் மேனுஃபேக்சரிங் PMI ஃபார் ஏப்ரல் வில் பி ரிலீஸ். May 3rd அன்னைக்கு FX ரிசர்வ் டேட்டா வில் பி அவுட். ஸோ இது எல்லாமே மேக்ரோ டேட்டாவில் நம்ம அவசியம் கவனிக்கணும், அதை பொறுத்து மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் வரும். ஸோ ஆஸ் நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரி தான், நிஃப்டி வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது 11,550 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி 11,761 11,800 அப்படிங்கிற லெவல்லையே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ 11,761 அப்படிங்கிற லெவலில் ஒரு ஹையர் லோவை ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து 11,550 11,761 to 11,850 அப்படிங்கிறது லாஸ்ட் 19 ட்ரேடிங் செக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டுருக்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ 11,760 to 11,800 அப்படிங்கிற ரேஞ்சை ஃபாலோ பண்ணி நம்ம பை டிக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்ட்ஸோட சஜஷன். ஸோ இதை கட் பண்ணி மேலே போச்சுன்னா 11,888 to 12,000 அப்படிங்கிற லெவலில் ஆஸ்வன் எதிர்பார்க்கலாம். சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னா 11,666 to 11,550 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ஸ் மெயின்டைன் ஆகுது. இதையும் நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். FNOவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,000 இருக்குது, அதை தொடர்ந்து 11,500. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 12,000 தொடர்ந்து 12,500. ஸோ இது வந்து இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய FNO க்யூஸ். FII அண்ட் DII டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த வாரம் 4,500 crore மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரலில் பார்க்கும்போது 69,000 crore மேலே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்திய பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் சில் செல்லர்ஸாக தான் இருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 3,675 crore மேலே இந்த வாரம் செல் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன்ஸில் ஃபுட்ஸ் அண்ட் இன்ஸ் லிமிடெட் 30ஆம் தேதி 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ ஆஃபர் பண்ணுறாங்க. நெஸ்டைல் இந்தியா ஃபைனல் டிவிடெண்டாக ஒரு ஸ்டாக்குக்கு 25 rupees 30ஆம் தேதி கொடுக்குறாங்க. மேக் ஹோட்டல்ஸ் லிமிடெட் 2ஆம் தேதி ஒரு ஸ்டாக்குக்கு 50 paisa இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. சாதனா நிட்ரோ கெமிக்கல் லிமிடெட் 2ஆம் தேதி இன்டீரியம் டிவிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 1.25 rupees கொடுக்குறாங்க. இந்த வாரம் முக்கியமான டேட்டாஸ் 30/4/2019 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்புட் இயர் ஆன் இயர் இந்தியாவில் இருக்குது. 2/5/2019 நிக்கி மேனுஃபேக்சரிங் BMI டேட்டா. ஏப்ரல் மாதத்துக்கானதை கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் 30ஆம் தேதி பர்சனல் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங் டேட்டா மார்ச் மாதத்துக்கானது மந்த் ஆன் மந்த்து. 1ஆம் தேதி ISM மேனுஃபேக்சரிங் BMI டேட்டா ஏப்ரல் மாதத்தோடது. 1ஆம் தேதி ஃபெடரல் வட்டி விகித முடிவு இருக்குது. 1ஆம் தேதி நம்ம பங்குச்சந்தை லீவு அப்படிங்கிறதுனால நமக்கு அது 2ஆம் தேதி இம்பேக்ட் கொடுக்கலாம். 3ஆம் தேதி நான் ஃபார்ம் ஃபேரமல்ஸ் ஏப்ரல் மாதத்துக்கான டேட்டா. 3ஆம் தேதி ISM நான் மேனுஃபேக்சரிங் BMI ஏப்ரல் மந்த் டேட்டா. யுனைடெட் கிங்டமில் 30ஆம் தேதி GFK கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் ஏப்ரல் மாதத்துக்கானதும், 2/5/2019 பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி விகித முடிவுகளும், 2/5/2019 பேங்க் ஆஃப் இங்கிலாந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் இந்த டேட்டாஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட்டில் நமக்கு இந்திய பங்குச்சந்தையில் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ நமக்கு திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் இருக்குது. செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் இருக்குது அப்படிங்கும்போது
அடுத்து 1ஆம் தேதி லீவு, 2ஆம் தேதி வந்து நமக்கு மார்க்கெட் தொடங்கும், 1ஆம் தேதி ஃபெடரல் வட்டி விகித முடிவுகள், இதோட இம்பாக்ட் வந்து 2ஆம் தேதி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி மார்க்கெட்டில் ஹை லெவலில் எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து எதையும் பொசிஷனை கேரி பண்ண வேணாம், அதை மட்டும் நம்ம கவனிச்சுக்கலாம். அடுத்து இந்த வாரத்துக்கான பிவோட் லெவல்ஸ், 30/4/2019 3/4/2019 வரைக்கும் ட்ரேட் ஆக போகிற இந்த வாரத்தில் 11,754 அப்படிங்கிற லெவலில் 11,614 கீழே சப்போர்ட்டும், செகண்ட் சப்போர்ட் 16,473, தேர்ட் சப்போர்ட் 11,385 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 11,846, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,937, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 12,026 இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 31,013 அப்படிங்கிற லெவலில் 39,536 லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும், 29,058 கீழே செகண்ட் சப்போர்ட்டும், 28,731 தேர்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் 30,391 கீழே முதல் முதல் ரெசிஸ்டன்ஸும், 30,768 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும், 31,094 மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இது இந்த வாரத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்கள் ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வார ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.